Hello friends, இன்னைக்கு நம்ம Zebronic 2.0 Multimedia speaker பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட்ன்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கும் போது இதோட காஸ்ட்டை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சீப்பான ப்ராடக்ட் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் அண்ட் ப்ராடக்ட் வாங்கணுன்ட்டு யோசிச்சிருப்பீங்க. இந்த ப்ராடக்ட்டை காஸ்ட் நான் வாங்கும் போது 699. ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து நார்மலாக நான் நெட்டில் பார்த்துருந்தப்ப 1200, பட் டிஸ்கவுண்டில் எனக்கு 50% டிஸ்கவுண்டில் அமேசானில் 699 கிடச்சிருக்கு. ஸோ இதோட கனெக்டிவிட்டி பற்றி பேசணுன்னா நம்ம இது ஒரு ஆக்ஸ் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது கூட ப்ளஸ் பவருக்காக யூஎஸ்பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதனால உங்களுக்கு என்ன ஹெல்ப்னு சொல்ல போனாக்கா, இந்த ஆக்ஸ் கேபிள் பற்றி சொல்ல போனால், நார்மலாக ஆக்ஸ் கேபிள் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம், நம்மக்கிட்ட லேப்டாப் இருந்தால் இல்லை பவர் பேங்க் இருந்தால் இல்லை நார்மலி ஆஃபீஸில் சிஸ்டம் பிசி இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம் இது வந்து எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இன்னும் சவுண்டை பற்றி கூட பேசலாம், குவாலிட்டி பற்றியும் பேசலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எதுக்குன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் போட போகிறோம்னாங்க, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஒரு லைக் பண்ணுங்க, இது நிறைய டைம் எடுத்து நாங்கள் பண்ணுறோம். எல்லா ப்ராடக்ட்டை பற்றி படித்து பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. ஸோ எங்களோட அஃபர்ட்காக ஒரு லைக் எடுத்து பண்ணுங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நம்ம இதை பற்றி பேசலாம், ஃபியூச்சரை பற்றி பேசலாம், சவுண்ட் குவாலிட்டியை பற்றி கூட பேசலாம் இதை பற்றி. ஸோ இதோ பாருங்க, நார்மலாக நம்ம பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுவோம் லேப்டாப்பில். ஸோ அது இதில் நான் வந்து யூஎஸ்பி டிரைவர் கனெக்ட் பண்ணுறேன். ஆக்ஸ் கேபிள் இருக்குது, அது ரெண்டு சிஸ்டம் சவுண்ட் பின்னு நான் பின் பண்ணிட்டேன். ஸோ நான் பின் பண்ணேன்னு பார்த்துருக்கலாம் நீங்கள், இங்கே கரெக்டாக லைட்டு வந்திருக்கு. இந்த லைட்டு பேர் வந்து ஆர்ஜிபி லைட்டுங்க. ஸோ இது வந்து சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறினே இருக்கும். சவுண்ட் ப்ளே ஆகும் போது அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு நல்லபடியாக நீங்கள் ஒரு நைட்டில் உட்காந்து படம் பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் கொஞ்சம் பாட்டுங்களை உங்களுக்கு ப்ளே பண்ணி கட்டுறேன். சினிமா பாட்டுங்க எதுவும் ப்ளே பண்ண போகிறது இல்லைங்க, ஏன்னா காப்பிரைட் வரும், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் வந்து யூடியூப்பில் இருக்கிற பாட்டுங்களை நான் வந்து ப்ளே பண்ணி காட்ட போகிறேன் ஃபுல் சவுண்டில். ஓகேங்க, இப்போ நான் சவுண்ட் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ நான் மைக்கு கிட்ட எடுத்துன்னு போகிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பேஸ்ன்றதும் ஒரு சிம்பிள் மியூசிக்கை எப்படி நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ண போகிறீங்க ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும், இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு சொல்லிட்டு. ஸோ இது சவுண்டு யூடியூப்ல இருந்து நான் ப்ளே பண்றேன். இது வந்து ஆஃப் சவுண்டு தான், நான் ஃபுல் சவுண்டு வைக்க போறப்ப பாருங்க. சவுண்ட் குவாலிட்டி என்ன இருக்குன்ட்டு. இந்த ப்ராடக்ட்ல எக்ஸ்ட்ரா எதுவும் பெனிஃபிட் இல்லைங்க. குவாலிட்டியோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு, அவ்வளோ மட்டமான குவாலிட்டி இல்லை. தரமான ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். ஒரு 700 ருபீஸ்க்கு வாங்க முடியும்ன்ட்டு மட்டும் எனக்கு தெரியும். அப்படின்னா அந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஈடு கொடுக்கும்னு நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. ஸோ இது கூட என்ன இருக்கு, இந்த ஆப்ஷன் என்ன இருக்கு, இதுல ஒரு RGB லைட் சொல்லியிருந்தேன், அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு ரொம்பவோ பிடிச்சிருக்கு. நைட் டைம்ல நீங்க ப்ளே பண்ணி சவுண்ட் ஃபுல்லா வச்சிங்கன்னா, இல்லைனா நீங்கள் நைட் டைமில் ஒரு ஸ்லைட்டாக நிறுத்திட்டு பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இங்கே வால்யூம் பட்டன் பாருங்கள். ஒன்லி வால்யூம் வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ண முடியும், கம்மியாக்குறது ஒரு அதிகமாகிற ஆப்ஷன் வந்து வால்யூம் கண்ட்ரோலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ப்ராடக்டோட கீழே பாருங்கள், உங்களுக்கு புரியும் அந்த பேஸை வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்கன்ட்டு. வழுக்காத அளவுக்கு ஒரு கிரிப்பான ரப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ரப்பர்ஸ். அது உங்களுக்கு ஒரு நல்ல கிரிப்பை கொடுக்கும், வழுக்கி விழாது. ஸோ டேபிள் மேலே வச்சிருக்கலாம், நீங்கள் இதை ஆஃபீஸில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் நார்மலாக வந்து நம்ம பிசி இருந்தால் யூஸ் பண்ணிங்க, வீட்டில் சிஸ்டம் இருந்தால் நீங்கள் அதுக்கு இது கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பவர் சப்ளை தேவையில்லைங்க. நார்மலாக வேறு ஸ்பீக்கர் நம்ம வந்து 2.2 மல்டிமீடியா ஸ்பீக்கர் இல்லைனா 2.4 வந்து 4 ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் வாங்கலாம். அதுக்கு சப் ஊஃபர் வேணும், அடிஷ்னலாக ஒரு பவர் அடாப்டர் போடணும். ஸோ அதெல்லாம் நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கும், இல்லைன்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடும் நம்மளுக்கு. இது வந்து வெரி சிம்பிள்ங்க, இதை எடுத்துக்கன்னு நீங்கள் வெளியே டூருக்கு போகிறதா இருந்தால் பிக்னிக்கு போடுறது எடுத்துன்னு போயிடலாம். லேப்டாப் கூட ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நார்மலாக சொல்ல போனால் 699 எது வர்த்துங்க, இது நான் சொல்லுவேன் சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எதுவும் பெரிய டிஃபெக்ட் ஒன்றும் இல்லை, பட் பேஸ்ன்றது வந்து ஒரு பேசிக் லெவலில் தான் கொடுத்துருக்காங்க, அதுதான் எங்கள் பிரச்சனை. ஹை லெவல் பேஸ் நம்ம வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது.
ஏன்னா நம்ம அவ்வளோ காஸ்ட் போட்டு வாங்கறதுனால நீங்கள் வந்து அதை எதிர்பார்க்காதீங்க. இதில் இன்னொன்று சொல்ல போனாக்கா, இந்த ப்ராடக்டோட கேபிளை பற்றி பேசுகிறேன். இப்போ ஆக்ஸ் கேபிள் வந்து நல்லா இருக்கு. நார்மலாக நம்ம வந்து இந்த காஸ்ட்டுக்கு வேணால் பே பண்ணலாங்கன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இது நீங்கள் ஒரு 10 out of 10 சொன்னீங்கன்னா வந்து ஒரு 7 or 8 தான் கொடுப்பேன். ஏன்னாக்கா 2% வந்து குவாலிட்டி கூட இருக்கணும்ல, நம்ம வந்து அஃபோர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த காஸ்ட்டுக்கு வந்து எதுவும் ஈடு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. காரணம் 600 ஈடு கொடுத்துருக்கு, பட் 1200 போட்டு வாங்காதீங்க. அதுக்கு மட்டும் இது வர்த்து இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான்லேருந்து நான் அஃபிலியேட் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி அதில் இருந்து வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இன்னும் நிறைய ப்ராடக்ட் நாங்கள் ரிவ்யூ வந்து போடுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தாங்க எங்களால் போட முடியும். நிறைய டைம் எடுத்துக்கோ இதெல்லாம் பண்ணி நாங்கள் போடுறதுக்கு, இதோட பற்றி படிக்கணும், இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் ஒரு 6 months யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நார்மலாக ப்ராடக்ட் வரும்போதே வாரண்டி வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ வேற என்ன வேணுங்க? ஸோ ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். வாரண்டி சீப் அண்ட் பெஸ்ட். இன்னும் என்ன கேட்குறீங்க? 700 லெஸ். திஸ் வில் பி பெஸ்ட். இது உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் ஸ்பீக்கர் இருந்தால் டெஃபினட்டாக நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட யூசேஜ் எப்படி இருந்ததுன்ட்டு. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.